என்ன பெரிய படிப்பாளி பிள்ளையோ அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும் இந்த குடும்ப விலங்கன மாதிரிதான். இப்ப எதுக்குடி குதிக்கிற? அறிவு இல்ல? காபி சூடாறதுக்கு முன்னாடி உன் தம்பி கொண்டு போய் கூட இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்ன என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெட்ட பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட தொட வேணும் பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே? நீ எதுக்கா வந்த? இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல? ஆமா, அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா. நான் இலதான் வருவான்னு நினைச்சேன். நீ ஏங்க கஷ்டப்படுற? ஆமா, அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச விடுக்கா. கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போற, அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போற. இப்ப அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா, உனக்கு தெரியாதா அவ மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். காய்
என்னடா பண்ற? அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா? பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாம? பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆ ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்ன என்னம்மா, தூங்குற நேரமா இது? ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? 10 நிமிஷமா. முதல்ல நான் வந்து எழுப்பும் போது 10 நிமிஷம் தானே சொன்னேன். எழுந்துடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலையடி உனக்கு இருக்கு? இல்லனா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நால்புறா தூங்கு. யார் வேணான்னு சொன்னா? அப்பா பாருங்கப்பா, எவ பேரை சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேரை சொல்லி என்ன குத்தி காட்டுறா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு? போய் வா, வேலைய பாரு. போ. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியே போங்க. இந்த 10வது பரிச்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவ. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்ரா சொல்றா, எல்லாதான் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதத்தாண்டா நானும் சொல்றேன், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்டதான் இருக்கு. டேய் சுத்தி உழைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா நான் சொல்லலையா, சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா? ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. ஏய் அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவ சங்க அறுத்து சங்கூதிடுவேன். சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்ல கஞ்சா ஏத்தி விட்டுருங்க. கடிச்சு கொதறுவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா, மாரிமுத்த இவன் கடிச்சு கொதறதுல நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. ஏன் உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகன்னு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும் அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயா கூலி வாங்குற ஒருத்தனோட பொண்ணு, கூலி கொடுக்கற ஒருத்தனோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது.
பகவானே எல்லாரையும் காப்பாத்துப்பா. அடியே ராமாயி, உழுது விடுஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ஏ ராமாயி, எந்த தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இல்லை எழுந்துருமா, முதல்ல இதை குடிமா, நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன, எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா. அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா. அக்கா, அக்கா, என்னடா என்னாச்சு?
மாமா அங்க தோட்டத்துல அடிபட்டு கிடக்குறாருக்கா. ஐயோ நீ என்னடா சொல்ற? ஆமாக்கா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? டேய் நீ முதலட்சுமியோட புருஷன் கிட்ட இருந்து வண்டியை பிடிச்சிட்டு சீக்கிரமா வாடா போடா. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? அம்மாக்கு என்னாச்சுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை? நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை? பெரிய பரீட்சை, பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு எழுந்திருடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு எழுந்திருடா. அப்பா கண்ணத்துற இங்க பாரு. நீ போய் தனா காட்ட, நான் கேட்டேன்னு பணம் கேட்டு வாங்கிட்டு வா. போராசா ஓடு ஓடு. அம்மா அவனை கூட்டிட்டு போகாதீங்க. வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டோம்னா பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படி குழந்தைய பாத்துக்குவான்? அது ஒண்ணும் முடியாது. நீ இங்கேயே இரு, நகரு. அம்மா புரிஞ்சுக்கோமா, நான் பரீட்சைக்கு போனோம்மா. நீ போய் பாரு மகளே, வகுத்துருவேன். பரீட்சை கிரிச்சனு வீட்டை விட்டு வெளிய போன உன்னை போலே போட்டுருவேன். பரீட்சைக்கு போயே ஆகணும். நீ எப்படி போவேன்னு நானும் பாக்குறேன் டி. அம்மா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்குடா? தெரியல, அவசரமா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம் கடைக்கு நான் பால் வந்து சேரல, அதுக்குள்ள காசுக்கு வந்துட்டான். எல்லாம் தலைவிதி இப்படியா? பெரிய அப்பாவோட பெரிய ஆசைமா. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சைமா. பரீட்சால நிக்கிறது வேற ஸ்கூல் டீச்சருங்க. லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சரியான நேரத்துக்கு ஸ்கூல் போய் சேர்றதுக்கு நீதாம்மா பக்க துணையா இருக்கணும். you
ஐயோ பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தா என் செல்லம்ல. பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தாகிதல்லையா? ஐயே போடா. கிமு 4 நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய
இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம். உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம். பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய. ஏண்டி இப்படி படிச்சதுல வாங்கி எடுக்கற? எப்படியும் நீ இனி படிச்சி போக மாட்டே. உனக்கு இங்க சாப்பாடே கிடையாது. அன்றே இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்ப கலையிலும் ஓவியங்களிலும் சிறந்து இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. பட்னி தான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. ஒண்ணும் இல்ல. இந்த பால குழந்தை கொடுத்தாதான அவன் ஸ்கூலுக்கு போவா. எப்படி போவான் யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ, இல்லடா, இந்த புடிச்சுக்கோ. வா வா வா. ஐயோ, நேரமாச்சு. என்னடி பண்ண சொல்ற? வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரிச்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இல்லை, எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்துருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாக்கா. வா வா.
ஏய் இரு இரு, அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? வா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போணுமாமா, கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டு இருக்காமா? ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல, என்னடி உளற? இதுக்குதான் யார ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும். குழந்தைய அவகிட்ட குடுத்துட்டு போடி, போன்னு சொல்றல. கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி, ஏண்டி இப்படி பண்ண? உன்னை நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி. கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா? என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. எங்க வர்ற? உங்கடி என்ன? அக்கா, அக்கா, அப்பாவுக்கு
இன்னைக்கு கடைசி பரிட்சைக்கா, நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா பரிட்சை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்க்கா. ஆமாண்டி அம்மா, எனக்கு வேற வேலையே இல்ல. சண்டை கோழி மாதிரி 32 வாட்டி சண்டை போட்டு இப்பதான் குழந்தை அமைதியாயிருக்கு. இந்த குழந்தை எப்பாலும் எப்ப நிறுத்தும்னு சொல்ல முடியாது. நீ போமா. என்ன டீ போடுறதுக்கு பால் வேணாமா? காலையில இருந்து உங்க அக்கா இன்னும் பால் கொண்டு வரல. எவ்வளவு நேரம் தான் பால் கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மனுஷன் என்ன கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அவ புருஷனுக்கு என்னன்னா எனக்கு என்னடா? எனக்கு இப்ப பால் வந்தாகணும்.
சீக்கிரம் வந்துடுறேன். மகமாயி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீ தான் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். தெரியாதுடி, என்னாச்சுடி அவளுக்கு? குழந்தை பாக்குறதுக்கு ஆள் கிடைக்கலையோ என்னவோ. குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. நீ எங்க வேணா போ, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும். அக்கா, நான் சொன்னல அம்மா இங்க இல்ல, எனக்கு பால் கறக்க தெரியாது. ஆஹாஹா, பால் கறக்க தெரியாதா? பின்ன எதுக்குடி உங்க அம்மா மகன் கிட்ட சொல்லி அமிச்சு என் புருஷன் கிட்ட பணத்தை வாங்கினா? அந்த ஏமாந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்காம குடுத்துட்டாரு. இது வரைக்கும் கடைக்கு பால் வந்து சேரல, எத்தனை பேரு டீ இல்லைன்னு திரும்பி போறாங்க தெரியுமா? ஒண்ணு, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும், இல்ல வாங்கின காசு கிடைக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சே ஆகணும். நிஜமா எனக்கு பால் கறக்க தெரியாதுக்கா, என்கிட்ட பணமும் இல்ல, எனக்கு ஸ்கூல் போக நேரம் ஆச்சு, இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை, நான் போகணும்க்கா. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன கேன சரிக்கு நினைச்சிட்டியாடி? பேசுனக்கா, குழந்தை முடிச்சிடுவா. அடி பாவி, குழந்தைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியாடி? என்ன நெஞ்ச அழுத்தம் தாண்டி உனக்கு? நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, முதல்ல எனக்கு பால் வேணும். உனக்கு கறக்க தெரியாது இல்லையா, நான் கத்து குடுக்குறேன், பாடி. அப்ப நீங்களே போய் கறந்துக்கங்க. என்ன பேச்சு பேசினாலும் எதிர் பேச்சு பேசுவியாடி, அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். ஓடி. இந்த ஸ்டூடண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர்? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். கேளுங்க. இல்ல எங்க சார், அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பாத்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா டீச்சர். ஒரு 10 நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா சார்? இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இல்ல இன்னும் வரல. முதல் மாணவியா, பாத்துக்கலாம் சார். கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன் சார். ஒரு ஸ்டூடெண்ட்காக எக்ஸாம தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 வாங்குற ஸ்டூடெண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு 10 நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். சரி, 10 நிமிஷம் தான், பாத்துக்கோங்க.
அக்கா மணி எத்தனைக்கா? ஆ, நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கறது? பழகன மாட்ட புது மாடு மாதிரி மிரல வைக்கிற. நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி. என்னடி பாக்குற, சீக்கிரம் கற. ஐயோ, பால் கறக்க தெரியாதான். ஒண்ணும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். என்னக்கா, பால் கிடைச்சதா? மணிகண்டா, நீ சொன்ன மாதிரி நான் அவ கழுத்தை புடிச்சிட்டேன். பள்ளிக்கூடம் போகணும், பால் கறக்க தெரியாதுன்னு. ஆனா நான் மசியவே இல்லை. இனி நீயாச்சு அவளாச்சு, வரட்டுமா? சரிங்க. அப்படி அவ பறிச்சுட்டு போறான்னு நான் பாக்குறேன்.
என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற? ஆமா. உன் அப்பா அங்க சாக கிடக்குறாரு. போய் முடி, எங்க அப்பா கொண்டு ஆயிடாது. அது அப்புறம் பாத்துக்கலாம் டி. நீ இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக கூடாது. நீ யாரு? உன் மாமன்டி. உன்னை கட்டிக்க போறவன். ஏன்டி நடக்காது? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி என் மனசுல ஆசைய வளர்த்து வச்சிருக்கேன். உன்னை தூக்கி வளர்த்த மாமன் வேலையை கழிக்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போ. உனக்கு மட்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டுக்கு போ.
என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? விடுங்க ஐயா. விடுறதுக்கா? புடிச்சோம். ஆ, இந்த தடவை என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும். இன்னைக்கு நீ பரிச்சு எழுத போகக்கூடாது. நீ போமா, யார் தான் போகிறேன். போய் பரிச்சு எழுது. உடம்பு மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேன், ஆனா உசுறு மேல கைய வச்சுட்டியே விட மாட்டேன். எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்னு திமிரா இருக்கதடி. இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக மாட்டே. உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருடி.
பொண்ணுப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் போல இருக்கே. சீக்கிரம் ஆமா, லேட் ஆயிடுச்சுமா. ஐயோ இல்லை, என்னாச்சுமா? எந்திரிமா, பாத்து பாத்துமா, என்னாச்சுமா உனக்கு? பாத்து வாமா, பாத்து வா, வாமா. டீச்சர் இல்லை, சனியம் பிடிச்சவ வந்துட்டான். இல்ல சார், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி அலோ பண்ண முடியும்? நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா இருந்தோம், எப்படியோ இவ வந்து சேர்ந்துட்டா, அலோ பண்ணுங்க டீச்சர். நடக்காது சார், நீங்க தான் இறக்கம் காட்டணும், ப்ளீஸ் டீச்சர். சாரி சார், முடியவே முடியாது சார். டீச்சர் என்ன பண்ற? என்ன பண்ற? ரொம்ப கஷ்டப்பட்ட படிக்க வச்சாரு, இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க தான் பெரிய மனச காட்டணும். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு, போய் உட்கார். நல்லா எழுதுமா. தேங்க்ஸ் டீச்சர். சொதப்பிடுச்சு இவளே. பாப்பா வெடிச்சு பாப்பமா இது. ஐயா குறி தவறிச்சங்க. ஆமாண்டா, துப்பாக்கில இருக்கிற குறி வேற, என் மனசுல இருக்கிற குறி வேற. அந்த மணிகண்ட என் கௌரவத்தையே மிதிச்சிட்டான், விடமாட்டேன். அவ முழுசா பரிச்சை எழுதக்கூடாது. நமக்கு வந்த செய்தி நல்ல செய்திதான். இப்ப நீ என்ன பண்ற? இத சீக்கிரமா ஸ்கூல்ல போய் சொல்லு. சரிங்க ஐயா. Mm-hmm.
ஏய், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கற? எந்திரு. ஒன்னதான், எந்திரிச்சு வெளியே போ. போன் சொல்றல, ஏய் எந்திரி போ வெளிய. ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படிதான் நடந்துகிட்ட. உங்க அப்பாவுக்கு பயந்து டீச்சருங்களும் உன்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா, அந்த எக்ஸாம் மாதிரி இல்லை, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய்தாமா ஆகணும். ஏன்பா, என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. அதான் நானே சொல்லிக்கிறேன்ல, நீ போப்பா, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. சீக்கிரம் முடிச்சுட்டு வா. சீக்கிரம் எழுதி முடி. சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்ல சார், எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதுனேன் சார. நீங்க மட்டும் இல்லனா இந்த பரீட்சை எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்ல, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கல, அதான் Oh!
ஏண்டி இவ்வளவு நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்ச உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நடுத்தருக்கு வந்துட்டல, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா, அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்க, அவ மனச நீ நோகடிக்கிற. ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. ஆத்தாக்காரி, இது எவ்வளவு கஷ்டப்படுவா? நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா? இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்க. போ, ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, நாலு இட்லி. இந்த இட்லியாப்பா. ஏன் அழுற? என்னாச்சு? கேக்குறல்ல. இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்டதான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை திமுறா போறா. ஐயா, மாரிமுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு 2 மாசம் தூங்க வச்சிட்டேன், இனிமே முடியாதுங்க. ஆமா, நான் கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன? என்னையா நீங்க புரிஞ்சுக்கங்க, ரிப்போர்ட்ல கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போற அளவுக்கு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ல கிளீனா எழுதிருக்கு. கொலை பண்ணணும்லாம் பண்ணல. என்ன, அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம நான் தான் கொஞ்சம் அதிகமாக போதை ஏற்றி விட்டுட்டேன். அதுதாங்க விஷயம் தெரிஞ்சு எவனாவது விவசாய சங்கம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. பிரச்சனை வராம பார்த்துக்கதான உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் என்ன இல்லைன்னாங்க சொல்கிறேன், பிரச்சனை என்னால் தள்ளி தாங்க போட முடியும், இல்லாமல் ஆக்க முடியாதுங்க. இங்கே பாரு, உனக்கு மேலே இருக்கிற போலீஸை இன்னும் கம்மி விலையில் வாங்கியிருப்பேன். ஏன் செய்யலை? நீ நம்ம சாதிக்கார, எவனோ சாப்பிட்றத நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேயா? ஐயா, சட்டத்துக்கிட்ட மறைச்சா தப்பிக்க முடியாது, ஆனால் ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாமே. உனக்கு குற்றவாளி தானே வேணும், நீ அவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண தான் போற. அதையும் எடுத்து வச்சிரு. தேதியும் இதுல எந்த மாத்தமும் கிடையாது, சொல்லிட்டேன். ஊர்ல இல்லாத படிப்பை இவ படிக்கிறாளா, பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. இந்த இதையும் வாங்க. நான் வரேங்கா. ஏ
உள்ள போ. இல்ல, எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம், நம்மளை கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான். நல்ல இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பாக்குறா பாரு.
இவெல்லாம் மனுஷனாயா? இப்படி வா. அந்த பொண்ணை எப்படி வேலை வாங்குறாரு பாருங்க. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வைக்கிற. என்ன வேலை தானே, பழகிக்கட்டும். அவ நல்லா படிக்கிற பொண்ணையா, மேல படிக்க வேணாமா? அவ அப்ப அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாயா? நீ இந்த நிலைக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுட்ட. எங்க வீட்டு பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாக்குறெல்லாம் எனக்கு வேணாம். ஏய், அவளோட அருமை தெரியுமாடா? அவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடா? இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார் எழுதியிருக்கா? உன்ன மாதிரி விதண்டாவாதம் பிடிச்ச வந்தாண்டா பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்க மாட்டான். போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிற வேண்டா நீ. அதனால தாண்டா அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன், உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சமயம் நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன, நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டின அவ அவ்வளவுதான். என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். உனக்கு நம்மளுக்கு இழக்கறவன் விடணும்டா. மாய உடைச்சிருவோம். அப்பவே சொன்ன சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆலையா? பாபா சீக்கிரம் வா சார். எங்க சார் ஓடுறீங்க சார்? என்ன சார், ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா சார். எங்க சார் கூட்டி ஓடுறீங்க சார்? ஏதோ பேச செருப்பு. ஏன்பா சீக்கிரம் வாப்பா சார், பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இலே, நீதாமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ் இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மையதாமா சொல்றேன். யோ, சீக்கிரம் வந்து போட்டோ எடியா. ஆமாமா, நீதான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க? ஆனா நீங்க இப்ப என் பக்கத்துல இல்லையே. அம்மா, யோ, நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். முழுக்க போட்டோ பிடிக்கிறேன். என்ன அன்பு, உன் அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மணிகண்டா நீ வாடா, இங்க வந்து நில்லு பாருங்க, கேமரா பாருங்க. என்ன சார், என்ன இந்த பக்கம் ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தான்டா மணிகண்டா? ஆமா சார். அப்ப கொலைய பண்ண உடனே கொஞ்சுவாங்களா? அடிக்காதீங்க சார், என்னன்னு சொல்லுங்க. மாரிமுத்து முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான், அதுக்கப்புறம் காளைய அடிச்சு கொண்டதா சொன்னான். அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல, இவன் தான். அதுக்குள்ள சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கொலகார யாரும் இல்ல, உன் தம்பி தான்மா. இல்லக்கா மாமாவை நான் கொல்லல, காளையன் தான் கொன்ன. கவுண்டர் தான் கொல்ல சொன்னா இருக்கா? ஏய், கரடியும் போச்சு காளையும் போச்சு, இப்ப புதுசா கவுண்டர் போடுறானா? படிச்ச பொண்ண கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறானா? நம்புக்கா நான் தப்பு பண்ணுங்க.
எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. தமிழ்நாட்டில் நடந்த இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவரின் மகளாகிய இலை தமிழ்நாட்டின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு நடந்த அன்றைய தினம் எதிர்பாராமல் நிகழ்ந்த தனது தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் அம்மாணவி தேர்வு எழுதியுள்ளார் என்ற செய்தி இங்கு குறிப்பிடத்தக்கது. தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மன வேதனையுடன் இருந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நடந்த விவசாய பொதுக்குழு